சென்னையில் நவம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புக்கு மழைநீர் வடிகால்வாய்கள் சரியாக வடிவமைக்கப்படாதது முக்கிய காரணம் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதுகுறித்த தொகுப்போடு எட்டு திக்கும் என்று நிறைவேறுகிறது. தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நவம்பர் மாதம் பெய்த கனமழையால் சென்னை மாநகரின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்தன. குறிப்பாக தியாகராயன் நகர், அசோக் நகர், கே கே நகர் பகுதிகள் மழைநீர் வடிய இடமில்லாததால் தத்தளித்தன. மழைநீர் வடிகால்களை முறையாக கட்டமைக்காததே இந்த வெள்ளத்திற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. பருவகாலத்தில் பெய்யும் மழைநீர் நிலத்திற்கு அடியில் செல்ல வழியில்லாத போது அந்த தண்ணீரை அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் மழைநீர் வடிகால்வாய்கள். ஆனால் இந்த வடிகால்வாய்கள் சென்னையின் பல இடங்களில் குறுகிய அளவில் இருப்பதும், தாழ்வான பகுதியிலிருந்து மேடான இடத்திற்கு மழைநீர் செல்வதும் மாநகராட்சி வெளியிட்டுள்ள மழைநீர் வடிகால்வாய்களுக்கான வரைபடத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஷார்டஸ்ட் ரூட் டு தி நேச்சுரல் சேனலுக்கு இல்லாமல் ப்ரொவைட் பண்ணாமல் லாங்கஸ்ட் ரூட்டை எடுக்கிறதுனால அதிகமான இன்னண்டேஷனோ இல்லை ஃப்ளட் ட்ரைனிங் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ரூட்ஸ் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. தியாகராய ரோடு மற்றும் டாக்டர் நாயர் சாலையில் ஒரு மேனுவல் வந்து ஆழம் வந்து ரொம்ப மிக குறைவாக இருந்தது. ஒரு 4.5 இன்ச் ஆழம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு வாட்டர் கேன் போனால் கூட வந்து அந்த கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வடியவே வடியாது. அந்த மாதிரி இன்னண்டேட் ஆகிடும் அந்த பகுதி. மாநகரின் சில இடங்களில் வடிகால்வாய் அமைப்புகள் அறிவியல் பூர்வமாக இல்லை என புவியியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். டிநகர் விஜயராகவா சாலை மற்றும் நரசிம்மன் சாலை சந்திப்பில் ரிவர்ஸ் கிரேடியன்ட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். ரிவர்ஸ் கிரேடியன்ட் என்பது என்ன அப்படின்னா, பொதுவா நீர் வந்து மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் வந்து செல்லும். ஆனா அந்த நீரோட்டத்தை வந்து கீழிருந்து மேல இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லும் வகையில வடிகால்வாய் அமைக்கப்பட்டிருந்தா அதுதான் வந்து ரிவர்ஸ் கிரேடியன்ட் அப்படின்னு குறிப்பிடுறோம். சென்னை மாநகராட்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய வரைபடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த விஜயராகவா சாலை மற்றும் நரசிம்மன் சாலை சந்திப்புல இப்படி ஒரு ரிவர்ஸ் கிரேடியன்ட் இருக்கு அப்படின்றத வந்து வரைபடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இங்க பாக்குற இங்க இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால்வாய் அப்படின்றது வந்து இந்த வரைபடத்தினுடைய தகவல்களின்படி கடல் மட்டத்திலிருந்து 5.6 மீட்டர் அளவு அதிகமாக இருக்குது. இப்போ இதை இங்கேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த தெருவில் இருக்கக்கூடிய மற்ற கால்வாய்கள் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கடல் மட்டத்திலிருந்து 5.2 மீட்டர் உயரத்தில் இருக்குது. எனவே 5.2 மீட்டர் உயரத்திலிருந்து அதைவிட அதிகமாக உயரமாக இருக்கக்கூடிய 5.6 மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நீர் வந்து சேரணும் அப்படின்ற போது இந்த பகுதியில் வெள்ளம் ஏற்படுது. சென்னை அசோக் நகரில் வெள்ள நீர் வடியாமல் இருந்ததற்கான காரணங்களை புவியியல் நிபுணர் தயானந்த் கிருஷ்ணன் பட்டியலிடுகிறார். அசோக் பில்லர் சாலை வந்து ஒரு தாழ்வான ஒரு லோ லையிங் கான்டோரில் இருக்குது. அதனால் எல்லா சுற்றி இருக்க கொஞ்சம் மேடான பகுதிகள்லேருந்து அதிக மழை நீர் வந்து இந்த பகுதியில் வந்து கலெக்ட் ஆகிடுது. இந்த ஜவஹர்லால் நேரு சாலையில் போகிற ஒரு மழைநீர் கால்வாய் பார்த்தீங்கன்னா காசி தேட்டர் தாண்ட ஒன்று அடுத்து இருக்கிற ரெண்டு மேனுவல்ஸ் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கிரேடியன்ட், ஒரு 3 அடி ரிவர்ஸ் கிரேடியன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அடையாறில் போய் வடிகிற மாதிரி இருக்குது. இந்த ரிவர்ஸ் கிரேடியன்ட் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு முக்கிய காரணம் ஃபார் இனண்டேஷன். சென்னை நகரை புவியியல் ரீதியாக ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாற்போல் வடிகால்வாய்கள் அமைக்க வேண்டும் என்பதே புவியியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா.